ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். ரெண்டு நாள் முன்னாடி இது என்னன்னு நம்ம கேட்டிருந்தோம். மிஸ்ஸஸ் சௌமியா சங்கர் ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணி ரா பனானா வாழைக்காய்ன்னு சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். இன்னைக்கு வாழைக்காயை வச்சு சூப்பரான ஒரு பருப்பு சிலி பண்ண போகிறோம். ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கோம் மீடியம் சைஸில். இந்த மாதிரி மூணு மூணாக கட் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்படி திருப்பி போட்டிங்கன்னா எல்லாம் கலர் மாறி இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் வேண்டாம், அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஒரு கத்தி இல்லை ஃபோர்க்கால் இப்படி பிரிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ளே போச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, வெந்துருச்சுன்னு அர்த்தம். பருப்பு சிலிக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் துவரம் பருப்புன்னா அரை டம்ளர் தான் கடலை பருப்பு, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் தேவையான அளவு பருப்பு. அதுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. சில பேர் நல்ல காரம் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் கொஞ்சம் கம்மியாக காரம். அப்புறம் மஞ்சள் பொடிக்கு பதிலாக பசுமஞ்சள் சீசனுங்கிறதுனால பசுமஞ்சள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு இது போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிறோம். ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். ஒரு வாணலியில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு மட்டும் போடுறோம். அப்புறம் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சுக்கிறோம். இப்போ இந்த அரைச்சின்னு வந்திருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, மிளகாய் வத்தல், மஞ்சள், உப்பு, அந்த இதை போ மிக்ஸை போட்டு சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கிறோம். ஹையில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து உதுத்து விட்டுடலாம், அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி பரத்தி வச்சிடலாம் சிம்மில். அது மாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் நல்லா ஆறிடுத்து. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி கத்தி உள்ளே போச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப குழைய வச்சிட்டோன்னா நல்லா இருக்காது. ஒருவேளை அப்படி பை மிஸ்டேக் ரொம்ப குழஞ்சிருச்சுனா கூட நீங்கள் இந்த மாதிரி கேரட் துருவலை சீவாமல் கையால் அப்படியே சின்ன சின்னதாக பிசைஞ்சு விட்டா மாதிரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி தோல் உரிச்சுக்கிறோம். இந்த தோலையும் தூக்கி போட வேண்டாம், இந்த தோலில் தான் சூப்பரான ஒரு தொகையல் பண்ண போகிறோம். அதனால் தோல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த உரிக்கிற பதம் இருக்கு இல்லையா, இதுதான் சரியான அளவு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கையால் உரிக்க வரல அப்படின்னா நீங்கள் கத்தியால் கூட நீட்டாக எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கத்தியால் திக்காக அந்த தோலை தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். கையாலையும் எடுக்கலாம், கத்தியால் இந்த மாதிரி சீவிக்கலாம். தோலில் கொஞ்சம் வாழைக்காய் இருக்கேன்னு பார்க்க வேண்டாம், அது நம்ம தொகையில் அரைக்கிறதுனால வேஸ்ட்டாக போகாது. அவ்வளோதான், எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து அழகாக கேரட் துருவலில் துருவின்றுவோம். ஒருவேளை குழஞ்சி பெடுத்துனாக்க கையால் லைட்டாக பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கல் கம்மியாக இருந்தால் கூட நல்லது தான், ஏன்னா வாழைக்காய் ரொம்ப உப்பு தாங்காது. பெருங்காயமும் உப்பும் போட்டு லேசாக கலந்து விடுறோம். ரொம்ப அழுத்தி அழுத்தி போட்டு பிசைய வேண்டாம், உதிர உதிராக இருக்கிறதுனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். அதுக்குள்ளே பருப்பு அங்கே நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா உதுத்து விட்டா மாதிரி கலந்துருவோம். நம்ம வந்து இட்லி தட்டில் வேக வச்சு அதை ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா பருப்பு சிலி பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப மென்னி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மெத்து மெத்துன்னு சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அடுப்பு டைரெக்டாக கடாயில் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். போட்டு கலந்து கலந்து விட்டுட்டு உதுத்து உதுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒத்த ஒத்தையாகிடும். இது வந்து கடலைப்பருப்பு கம்மியாக போட்டு துவரம் பருப்பு ஜாஸ்தியாக போடணும், அப்போ தான் பருப்பு சிலிக்கு ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அப்படியே சாஃப்டாக பூ போல் கலந்து விட்டுட்டிங்கன்னா வாழைப்பூ பருப்பு சிலி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு, சாம்பாரோடையும் நல்லா இருந்துச்சு, வெத்த குழம்போடையும் நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்க. இப்போது தொகையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பெருசு பெருசாக இல்லாமல். நல்லா நிறைய பச்சை கொத்தமல்லி எடுத்திருக்கோம், நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், புளி. மிளகா வந்து உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாலு அல்லது மூணு ஸ்பூன் பருப்பு,
அதை வந்து எண்ணெயில் தாளிச்சிட்டு புளியும் போடுறோம். புளியும் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடட்டும். அப்புறம் இந்த பச்சை மிளகாய கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். லேசாக கலர் பருப்பு மாறுற நேரத்தில் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துடணும். பச்சை மிளகாயும் வதங்கிடுறது அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலர் மாறிடுது இல்லையா பருப்பு, இந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இதுலேயே போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த கடாயோட சூட்டில் வதங்கினா போகும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு. உப்பும் தேவையான அளவு போட்டுட்டோம், கொத்தமல்லியும் கலந்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறினவுடனே மிக்சி கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாழைக்காயும் சேர்த்துட்டு துவையல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா தண்ணி சேர்த்து. அவ்வளோதாங்க. இது வந்து சாதத்தோடையும் நல்லாயிருக்கு, தோசைக்கும் நல்லாயிருக்கு, தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கு. இந்த மெத்தடில் இந்த துவையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பருப்புசிலி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு டிஷ் பற்றியும் உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வேதாஸ் கார்னரோட ரெண்டாவது சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள்.